ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நிக்கோலா இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் அப்படின்றது ரொம்பவே சூப்பர் டூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு ஃபேன்ஸோட வந்து வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய வந்து பொலிட்டீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து திருமணங்களால் கலந்துக்கிட்டு ரொம்பவே கோலாகலமாக கொண்டாட்டமாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா போயிட்டு இருந்தாலுமே நம்மளோட வரலட்சுமிக்கு நம்மளோட சரத்குமார் சாரோட இருந்து ஒரு சின்ன வந்து ஒரு பேக் மாதிரி வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க அதை பார்த்தவொடனே வந்து நம்ம வரலட்சுமி அப்படின்றவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஸோ அந்த பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பேக்கில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி சின்ன வயசில் எடுத்திருந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து அந்த பேக்கில் வந்து சூப்பராக சேவை வச்சு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சின்ன சின்ன ஸ்கூலில் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் கலந்துகிட்டுருப்பாங்க நிறைய சிங்கிங் காம்படிஷன் நிறைய வந்து நிறைய ட்ராமாஸ் இதெல்லாம் இருப்பாங்க ஸோ அப்போல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாராம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அதில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நடித்த மூவிஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துருக்காராம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன வயசில் இருந்தே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் கலந்துக்கிறதுனால அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்க சின்ன வயசுல குழந்தையா பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன நாட்டி விஷயம் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு போட்டோஸ் அதை வந்து வச்சுருந்துருக்காரு இதை வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பேக் வந்து வீட்டில் இருக்கு வரலட்சுமி அதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி நம்ம சரத்குமார் சார் அதை அலோவ் பண்ணதே கிடையாது உங்களுக்கு தேவையான அப்போ இந்த பேக் வந்து கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை இப்போ மேரேஜ் அப்போ கிஃப்ட் வந்து எடுத்து வந்து கொடுத்திருக்காரு அதை பார்த்தோன்னே வரலட்சுமி ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகி அந்த பேக்கில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப இமீடியட்டா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த ரொம்பவே என்னோஸ் இருக்காங்க எனக்கு வந்து கா யாருக்கிற எந்த வந்து கிஃப்டஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்திருக்காது பட் ஆனால் வந்து இந்த கிஃப்டஸ் வந்து எனக்கு மெமரிஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த மெமரிஸை நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருந்திருக்கீங்க இதுக்கப்புறம் நான் இதை காப்பாற்றிக்கிறேன் ஸோ என்னோட மெமரிஸை எனக்கே கொடுத்தா இருக்காரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை விட பெரிய கிஃப்ட் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வரலட்சுமி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க ரொம்பவே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு படி ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே ஓ செம்ம சூப்பருங்க இப்படி ஒரு மெமரிஸ் வந்து உங்கள் அப்பா உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தனுஷ் சார் எஸ் ராயன் படத்தோட இசையமை வெளியீட்டு வந்து அவர் வந்து பா இது நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு ஸோ அப்படி பேசியிருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட்டாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து இன்டைரெக்டாக ரிப்ளை கொடுத்துருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை பற்றி எனக்கு தெரியும் அதை தாண்டி எங்கள் அம்பா அம்மாவுக்கு தெரியும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி இவ்வளோ பொய்யான வந்திருக்கும் போதும் நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் நான் வீடு கட்டினதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு என் வீடு எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் போயஸ் கார்டன் பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை ஒன்று பார்த்தேன் அதாவது ரஜினி சாரோட வீடு அங்கே நான் அலோ பண்ணவே இல்லை ஸோ கண்டிப்பாக இதை விட பெரிய வீடு நம்ம கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பண்ணிட்டேன் ஸோ அதை தான் இப்போ வந்து நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுசா சொல்லியிருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க